காவடிக்கு முள்ளு தான் குத்துறது, இந்த இடத்துல வாழை குத்திக்கிறது பாருங்க. மேனேஜர் தொடச்சு எத்தனை அந்தரம் சக்கரை தண்ணி மோரா அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி அண்ணா. எங்க சிறப்பு காண நண்பன் வேண்டுகோள் கணங்கன்னு பாருங்க. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கரது உங்கள் கே எஸ் சங்கர். இப்ப நான் எங்க நிக்கிறேன் என்று சொன்னா, இலங்கையில ஜாழ்ப்பாணத்துல மாதகள் இடத்துல நிக்கிறேன். குறிப்பா அங்க என்ன சொல்லி சொன்னா, மாதகள் நுணசு என்பதை முருகமூர்த்தி கோயிலுக்கு தான் வந்தாங்க. என்னத்துக்கான என்று சொல்லி சொன்னா, இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க தேர் திருவிழா நடக்க போதும். குறிப்பா என்ன சிறப்புண்டா, இன்றைக்கு இங்க விதவிதமான காவடிகள் நாங்களே வரும் பார்க்க புதுமையாக இருக்கும். அவ்வளோத்துக்கு புதுமையான காவடிகள் எல்லாமே வரும், அதெல்லாம் காட்டிக்கொள்ளணும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தேர் திருவிழா அப்படி நடக்குன்னு சொல்லி காட்டிக்கொள்ளும். நீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மலங்களை நீக்குவதற்காக அங்கே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தி என்று சொல்லப்படுகின்ற உங்களால் காட்சியினை காணுகிறோம். தொடர்ந்து உங்களுக்கு சிந்தனைகளை முன்வைத்துக் கொள்வதற்கு மாதகள் பதியே இந்திர விழா கோலம் பூண்டது போல இந்த தேர் எல்லாம் ஆயத்தம் பண்ணிக்குது. நீதான் போத்திலும் கொண்டு உதவத்தாக்கட்டாம இப்ப இதுல சர்வத் குடிக்கணும். குடிச்சு முடிஞ்சது. இவர் 3 கப், அவர் 2 கப், நான் 2 கப். போத்துல கட்டாம கொண்டு இல்ல பாத்தீங்களா? பைக் டிக்கிய 5-6 போத்துல பை இனி கோயில் திருவிழாக்கான வர்றது. ஓ அங்க போமே அப்படியே இனி சாமி உள்ளுக்க சுத்தி கொண்டு இருக்குது. வெளியில வந்தோம்னா அதையும் காட்டுறேன். அர்ச்சனை பொருட்கள் எல்லாம் விற்பனை செய்து கொண்டிருக்கணும். Thank you.
காவடிகள் சொன்னால் இப்போ காவடிகள் வேற ஆரம்பிச்சிட்டு பாருங்க. முதலாவது ஒரு காவடி ஒன்று வந்து கொண்டிருக்கு. ஓகே, இப்போ தேரடக்கையில் நம்ம ஆயத்தமாக நம்ப பாருங்க, வித்தியாசம் வித்தியாசமா எல்லாம் காவடிகள் வந்து கொண்டிருக்குது. என்ன பாருங்க, முன்னுக்கு ஒரு வித்தியாசமான காவடி உண்டு. ஒரு வாளுக்கு மேலதான் இருக்கு. நம்ம பாருங்க, காட்டலாமனு சொல்லி தெரியல, சும்மா எதுக்கு சில புலர் பண்ணி பின்னால காவடிகள் போய்கொண்டிருக்கு. அப்புறம் காவடிகள் அங்கே வந்து கொண்டிருக்கு. பாருங்களா, சரி காட்டியிருப்பேன் நான் உங்களுக்கு. கிட்ட காட்டலாமனு சொல்லி தெரியல, ஒரு பயமாக இருக்கு. ஏன்னா லிமிடெட் போட்டுருவாங்க.
திருவிழா காண்டி வந்தீங்களா? சுவிட்சர்லாந்து திருவிழா காண்டி. ஓகே, என்ன மாதிரி திருவிழா? சிறப்பா இருக்கா? சிறப்பா இருக்கா? ஓகே சரி. இப்ப மூன்றாம் தடவை, ரெண்டாம் தடவை இவங்களுக்கு, மூன்றாம் தடவை ரெண்டாம் தடவை ரின்ஸ் குடிக்க போறோம். உண்மை சொல்லி சொன்னீங்க ரெக்கார்ட்ல நடக்க எல்லாம் என்ன இதுல என்ன சர்பத்தா? சர்பத்தா குடிக்கணும். என்னதான் குடிச்சான் கடைய வண்டி குளிர்மையாடு அடே நல்ல சிற நல்ல சிறம தாங்க குடிச்சு போட்டு எனக்கு இங்க மோர் இருக்கு சொல்லி போட்டு இப்ப தாங்கலாம் நினைக்கணும் சக்கர தண்ணி மோரா தாங்கள் நெருமையாக குடிச்சு போட்டாங்க சார். எதுக்கு முதல் என்ன சொன்னாங்க? அடே இதில் மோர் கொடுக்குறாங்க போட நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு இப்போ என்ன வீடியோ எடுத்து போனீங்க நம்ம இறங்கும். அடே புளிப்பா நல்லா இருக்கண்ணா சொல்லிட்டேன் உண்மையா கூட என்ன தெரியுமா குடிக்காது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோர் குடிக்கணும் சர்பத் குடிக்கணும் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கேன். நிறைய இடங்கள் தண்ணீர் பந்தல் எல்லாம் போட்டுருக்கீங்க நம்ம அங்கேயும் சர்பத் குடிச்சாங்க நல்லா இருந்தது உண்மையிலேயே முதல் இதெல்லாம் குடிச்சினாங்க சார்பத் அப்படியே எல்லாருமே குடிச்சுக்கணும் அடிக்கிற வீரருக்கு குளிர்மையா இருக்கு நல்லா இருக்கு மோரெல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. முன்னுக்கு இந்த இடத்துல பாருங்க நிறைய காவடிகள் சேர்ந்து ஆடினோம் நல்லா இருக்கும் பார்க்கவே காட்டணும் பாருங்க
பாருங்க அப்படியே காவடியை தொடர்ச்சியா வந்து கொண்டே இருக்குது படத்தோட பறவை காவடி. இதுல பாருங்க காவடியில் தொடர்ச்சி ஆடிக்கொண்டிருக்கிறேன். வெள்ளக்காரர் எல்லாம் வந்து பாக்குறேன் பாருங்க, வெள்ளக்கார அக்கறம் நிக்கிறாங்க பாருங்க. வந்தா படுத்திருந்தபடி காவடி அடுத்த காவடி சீட்டு ஆட போய் பாருங்க. நிறைய தூக்க காவடிகள், பறவை காவடிகள், வித்தியாசம் வித்தியாசம் நிறைய காவடிகள் வந்து கொண்டிருக்கு. அப்படியே எஞ்சால பாத்தீங்கன்னா சொன்னா காவடிகள் எல்லாமே ஆடிக்கொண்டிருக்கேன். நிறைய காவடிகள் இன்னுமே வந்து கொண்டிருக்கு. தேர் சுத்தி வரப்போகுது சாமி, ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னு சொன்னா காவடிகள் எல்லாமே வந்து கொண்டுதான் இருக்குதா. நன்றி நன்றியா. ஓகே சரி சரி வருவீங்க வீடியோல பாய். எடுத்து முடிஞ்சது அப்படின்றால எல்லாரும் அர்ச்சனைக்கு வரிசையில் நிற்கிறேன் பாருங்க. மக்களோட இப்ப மக்கள தொகை கூடவா இருக்குது. அங்க அங்க காட்டிட்டு வரேன்.
அங்கோடி போ அங்கோடி போ அங்க அட்ரஸ் வந்து என்ன என்ன குடிக்க போறாங்க அடே வீடியோ எடுத்து வந்து நானாங்க இப்போ வர மேடம் இப்போ வீட்டை வரதுக்கு வந்துடும் உண்மை தானே இப்போ போடுவோம் சரி அப்படியே அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க நல்லா இருந்தது சரியானு சொல்லி அங்கேயே போவோம் கடைசியாக வீட்டை போகிறோம் அதுக்கு நான் குடிச்சிட்டு போவோம்ட்டு நண்பன்ட வேண்டு வளர்க்கணுங்க நான் பாருங்க நீ கூப்பிடாட்டி வர மாட்டேன் கூடி நல்லா காவடிகள் வந்து நாங்கள் வலிக்கிற போறோம் போறது முதல் இங்க இருந்து போகணும் கலவரம் இல்ல தண்ணி தாவத்தை தீர்த்து போட்டு தீமிதிப்பு இடம்பெற போகுது மூன்று மணிக்கு தீமிதிப்பு இருக்காம அதால அதுக்குரிய தானல் இல்லாம ஆயத்தம் செய்து கொண்டிருக்கேன் பாருங்க அங்கால ஆக சாந்தி நிலையம் அடே தாகத்தை சாந்தி செய்யற நிலையம் தான் இது வெங்கண்ட தாகத்தை நான் சாந்தி செய்வோமா போத்துல எடுக்க போயிட்டான எங்கயோ எங்க அவன் உங்க அங்க போத்துல வந்து போனவர் கிடைக்கல போல வார ஆள் திருப்ப அட போத்துல கிடைக்கல அதான் அப்படி இருக்கு அன்னதானங்கள் எல்லாமே கொடுத்து கொண்டிருக்கோம் அங்கே ஒரு மண்டபம் இருக்கு அங்கே ஒரு மண்டபம் இருக்கு அப்படி நிறைய இடங்கள்ல கொடுத்து கொண்டிருக்கீங்க நன்றி நன்றி அண்ணா இந்த இடம் தானே நீங்க நாங்கள் அங்க சும்மா சம்பளம் எடுக்கிறாரு அங்க தச்சு வழி விட்டுவார்கள் சில பேர் சொல்லுகிறேன் நீங்க சில பேர் சில பேர் இருக்கு நம்ம பிசினஸ் பண்றது கொஞ்சம் இருக்கு மெங்களா போறதுனால நாங்கள் வேலைகள்லாம் உழைக்கிறோம் அங்க சிலாவு கடுமையாக உழைக்கிறோம் உழைக்கிறோம் அதுக்கு செலவுகள் இருக்கு உழவென்றாலும் ஒரு 10 லட்சம் 15 லட்சம் சம்பளம் எடுத்தாலும் அங்க 6-7 லட்சம் வாடகை அதான் லண்டனை வாடகைன்னா அங்க சுலபாக 25 லட்சம் கொடுக்கும் என்ன கொஞ்சம் கஷ்டப்படும் இங்க நல்ல சுதந்திரம் இருக்கிறாங்கள் ஆனா இங்கே அங்க இருக்காது உழைக்கிறாங்க காவடிகள் இன்னுமே ஆடிக்கொண்டு சாமியை நம்மளுத்து முடிஞ்சது தேரெல்லாம் அழுத்த முடிஞ்சது அதுக்கு பிறகுமே பார்த்தீங்கன்னா சொன்ன நிறைய இடத்துல காவடியெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க இன்னுமே நிறைய காவடிகள் வந்து கொண்டுதான் இருக்குதுதான்
அடுத்தடுத்த காவடியில் வந்து உனக்கு பின்னு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. காவடிக்கு முள்ளு தான் குத்துறது, இந்த இடத்துல வாழை குத்திக்கிறது பாருங்க, கிட்ட காட்டில் அதில் எப்படியே காட்டுற பாருங்க, இந்த வித்தியாசமான காவடியாக இருக்குது. அப்படியே பின்னுக்கு அடுத்த காவடிகள் பாருங்க, நிறைய வித்தியாசம் வித்தியாசமான காவடிகள் வந்து கொண்டிருக்குது. இந்த நான் கிட்ட காட்டுறேன்னு சொன்னால் லிமிடெட் அடிச்சுட்டுருவாங்க, அதாவது தூரம் வச்சே காட்டுறது பாருங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய கடைகள் இருக்குது, விளையாட்டு ஜாமான் கடைகள் சரி, கச்சாங்கடைகள், தேங்குழு கடைகள், ஜாழ்ப்பாணத்து தின்பண்டங்கள், கேரம் சுண்ட கடைகள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை தெரியும். இதுக்கெல்லாம் எங்கடா சைக்கிள் பார்க், எங்கே செருப்பை காண, செருப்பை களைப்படுத்த ஆறு பாருங்க, இந்த செருப்பு நிறைஞ்சிடாடி நம்ம ரெண்டு பேரும். ஏ போனா காசு வேணாம், வேணாம் தேங்குதல் வேணாம், ஐம்பது ரூபாயோடா முடிச்சு. ஆ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு என்ன காசு வைக்கிறேன், ரெண்டு பேருக்கு எவ்வளோ ஒரு பேருக்கு 50 ரூபாயா பைக் டிக்கெட் காசு கொடுக்கணும். மிக சிறப்பாக இருந்துச்சு, வித்தியாசமான நிறைய காவடிகள் எல்லாம் வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. சிறப்பான பார்த்து மின்னட் எடுத்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய மாதங்கள்ல இருந்து பாப்பீங்க. அப்படியே இதை மாதிரி தான் ஆயிரட்டியா கொண்டா, ஓகே ஃப்ரெண்டு 100 ரூபாடாக்க அப்படி கா இல்லையா ரெண்டாவது அப்படிங்க வேறு தான் வந்தது சரி ஓகே ஓகே. இப்படியே நாங்கள் வலிக்கிறோம், வெடிச்சு வெடிச்சு விட்டுறாது.